எனக்கு கல்பனா ரொம்ப பிடிக்கும். நம்ம பொண்டாட்டி குரல். அப்போ புருஷனே உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு. இது டாக்டர் குரல். அவர் கொஞ்சம் வெக்கலைதா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பேச்சு ஆப்பாயிருச்சு. காய கரெக்டா பாத்து அடிக்கணும். காய அப்ப பாத்து அடிக்க போறியா? சொல்லணும், முதல்ல எல்லாத்தையும் கலக்கணும். எல்லாத்தையும் கலக்கணுமா? என் உசுறு இருக்க வரைக்கும் அதை நடக்காது டாக்டர். இதத்தான் கலச்சிக்கலாம். கேரம் போர்டு. வேற என்ன நினைச்சீங்க? வேற இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொண்ணுங்களையும் இவங்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதே இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு வேலையா போச்சு. அதுலயும் ஏன் டூட்டி ஓவர் டைம் ஆகும்ல போய்கிட்டு இருக்கு. என்ன பண்றது முருகேசா? ஓவர் டைம் தான். ஒன்னு நாம அழகா இருக்கணும், இல்ல அழகா இருக்கிற பொண்ணை கட்டிக்காம இருக்கணும். சரி சரி சரி. எப்பா உன்னை பத்தி வாயால பேசவும் முடியல, மனசால நினைக்கவும் முடியல. இப்படி நான் எப்படித்தான் வண்டி ஓட்டுறது? முருகேஷா, முருகேஷன், ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தா அது நீதாப்பா. இன்னும் கங்கா, கங்கா. என்ன செந்தில், என்ன வேணும்? அக்கா காலையில இருந்து சைட்ல ஹெவி வர்க், தலை வலிக்குது. கங்கா ஒரு காஃபி எடுத்துட்டு சொல்லுங்க. இதுக்கு எதுக்கு கங்கா? நானே போட்டு கொண்டு வரேன். தேங்க்யூ. சபா, அது என்னன்னே தெரியல. இந்த டாக்டர் எல்லாருக்கும் பிடிக்குதே, அப்படி என்னதான் வசிய மருந்து வச்சிருக்கானோ? நம்ம கோழி இன்னைக்கு எப்படியாச்சும் பிடிச்சு பொறிச்சிட வேண்டியதான். யாருக்குமா காஃபி போட்டுட்டு இருக்க? செந்திலுக்கு. இதை யாருக்கிட்டையாவது கொடுத்தறப்பு? காலையிலிருந்து இந்த ஊமையை எங்க போனான்னே தெரியல. நீ மேல போய் பிபி மாத்திரம் ஒன்று எடுத்துட்டு வந்துரு. சரிம்மா. துர்கா, துர்கா, அங்க காஃபி வச்சிருக்கேன், கொண்டு போய் செந்திலுக்கு கொடுத்துருமா? சிவப்பு காய் போது, கருப்பு காயும் பின்னாலேயே போத, சரியில்லையே. இங்க யார் காப்பி போட்டது? துர்கா. யாருக்கு? செந்திலுக்கு நினைக்கிறேன். என்ன சார் ஒண்ணு, ஏன் காஃபியை தட்டி விட்டீங்க? அந்த காஃபியில விஷம் கலந்திருக்க. விஷம்? நீ தான காஃபி எடுத்துட்டு வந்த? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. லட்சுமி அம்மா தான் உங்களுக்கு காஃபி கொடுக்க சொன்னாங்க. காஃபி நான் தான் போட்டேன், ஆனா அதுல விஷத்து கலந்தது யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன் டாக்டர், காஃபில விஷம் கலந்திருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டி அன்னைக்கு கங்காவோட புடவை எரிச்ச, இன்னைக்கு செந்தில் குடிக்கிற காஃபில விஷத்தை கலந்துட்டியா? அவள் ஒண்ணு செய்யாதீங்க. இந்த காஃபில விஷ கலக்கிறது யாரா இருந்தாலும் சரி, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, என் நண்பனையோ என் நண்பன் மனைவியோ இங்க இருக்கிறவங்க யாராவது ஏதாவது செய்யணும்னு நினைச்சா இந்த சரவணம் இருக்க வரைக்கும் அது நடக்காது. கணசாமி சார், இந்த காஃபில விஷ கலக்கிறது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இப்ப இவளை விட்டுடுங்க, வாசங்க. அதான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டாருல, வேலை பாருங்க. ஹலோ, யாரு? என்னது, சக்குளத்துல இருந்து ராமச்சந்திர ஆச்சாரியார் வராரா? ரொம்ப சந்தோஷம். சரி 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 சரி, எல்லாம் எப்படி நான் பாத்துக்கிறேன். சரி சரி. என்ன யோசனை? அப்செட்டா? இல்லாதான் உன்னை எங்கெல்லாம் தேர்றது, இனிமே நமக்கு பயமே இல்லப்பா. ராமச்சந்திர ஆச்சாரியார் நம்ம வீட்டுக்கு வரதான் ஒத்துக்கிட்டாருப்பா. யார் மாமா அவரு? என்ன இப்படி கேட்ட? அவர் உலகம் பூரா சுத்தனவர். உலகத்துல எந்த மூலையில யாருக்கு பேய் பிடிச்சிருந்தாலும் அதை குணப்படுத்துற மகான். இவருக்கு மனுஷங்க மனசை மட்டும்தான் படிக்க தெரியும், அவருக்கு ஆவிங்களையே அடக்க தெரியும். செந்தில்னாதா அவர்கிட்ட நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் எடுத்து விவரமா சொன்னேன், உடனே வரேன்ட்டாரு. நாளை காலையில நீங்க வந்து நின்றுடுவாரு, நான் ஏற்பாடெல்லாம் போய் பண்ணணும். இவரை ஏமாத்துறதுக்கு ஒருத்த முடிவு பண்ணிட்டான், நம்ம கிட்ட வந்து இந்த பூஜை பண்ணு அந்த ஓமம் பண்ணு ஒரு தீட்டு தீட்டுவானுங்க. சேச்சே, இதெல்லாம் டைமும் வேஸ்ட் பணமும் வேஸ்ட். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நான் என்கரேஜ் பண்றதே இல்லை. முதல்ல போய் இதை நிறுத்த போறேன்.
நோ 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 இல்லை செந்தில், யாருடைய திறமையும் நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. இந்த ராமச்சந்திர ஆச்சாரியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சாதாரண ஆள் இல்லை. வரட்டும், ஒரு விதத்தில் அவர் வர்றது நல்லது தான். லெட் ஹிம் கம். சாமி உள்ள வாங்க. இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. நாக்காளிய கிழக்கு பார்த்து போடுங்க. உட்காருங்க சாமி, உட்காருங்க. தெய்வமே வந்த மாதிரி இருக்கு. இதோ பாருங்க. சொல்லுங்க சாமி. நான் இங்க ஒரு 7 நாள் தங்க வேண்டியிருக்கு. தாராளமா. அந்த 7 நாளும் எனக்கு தேவையானத என் சிஷ்யங்களே செஞ்சு தருவாங்க. நான் இந்த வீட்ல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 7 நாளும் இந்த வீட்டில் இருக்கிற யாரும் வெளியே போய் தங்கக்கூடாது. என் ரூம் எங்க இருக்கு? வாங்க காட்டுறேன்.